பட்டாசுகளை பாதுகாப்பாக வெடிக்க பயன்படுத்தப்படும் ஊதுபத்திகளின் விற்பனை மந்தமாக இருப்பதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பட்டாசுகளை பாதுகாப்பான முறையில் வெடிப்பதற்கு இந்த 3 அடி நீள ஊதுபத்தி தான் பலராலும் பயன்படுத்தப்படுகிறது. மரத்தூள் கலவையை கொண்டு தட்டை குச்சியில் தயாரிக்கப்படும் ஊதுபத்தி பட்டாசு பேக்கேஜில் நிச்சயம் இடம்பெறும். திருச்சியில் தயாரிக்கப்படும் இந்த ஊதுபத்திகள் சென்னை, கோவை, தஞ்சை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. வழக்கம்போல் தீபாவளிக்கு 6 மாதங்களுக்கு முன்னதாக ஊதுபத்தி தயாரிக்கும் பணி தொடங்கிய நிலையில் கொரோனா காரணமாக விற்பனை மந்தமாக இருப்பதால் தொழிலாளர்கள் விழிப்பிதுங்கியுள்ளனர். தயார் பண்ற இடம் போன வருஷத்தோட இந்த வருஷம் கொரோனா எல்லாத்தையும் போயிருச்சு. இந்த வருஷம் சேல்ஸ் கம்மி. நாங்கள் பிள்ளைங்க பாதுகாப்பு காட்டுறது தயார் பண்ணுறோம். தீபாவளிக்கு 1 மாசம் இருக்கும்போது சேல்ஸ் நாங்கள் 6 மாசத்துக்கு முன்னாடியே உட்காந்து முட்டை உட்காந்துருக்கோம். பட்டாசு விற்பனை முன்பு போல் இல்லாததே இதற்கு காரணம் என கூறும் ஊதுபத்தி தொழிலாளர்கள். தங்களிடம் 10,000 ஊதுபத்திகள் வாங்கும் விற்பனையாளர்கள் தற்போது 500-1,000 ஊதுபத்திகளே வாங்கிச் செல்வதாக கூறுகின்றனர். தயாரித்து 1 லட்சம் ரூபாய்க்கு யாரும் ஓடும். 1 லட்சம் ரூபா ஆறுத்துக்கு 50,000 பத்தி கூட ஓடல இந்த வாட்டி. எங்களுக்கு இந்த வாட்டி 6 மாதத்துக்கு தான் இந்த வேலை பார்ப்போம். 6 மாதத்துக்கு நாங்கள் பீடி வேலை செய்வோம் உட்காந்து. நாங்கள் இந்த வருஷம் வருமானம் இல்லை. எங்களுக்கு குச்சியெல்லாம் மிச்சு போச்சு. வட்டிக்கு பணம் வாங்கி ஊதுபத்தி தயாரிப்பில் இறங்கியதாகவும் தற்போது விற்பனை இல்லாததால் மூலப்பொருட்களை என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்றும் தொழிலாளர்கள் வேதனையோடு கூறுகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு.